வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் மொபிடெக்லேருந்து தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் சீரீஸில் டீகான் ஏஜி லேட்டஸ்ட்டு ஏஐ பேஸ்டு கண்ட்ரோலர்ஸ், அந்த ஏஐ பேஸ்டு கண்ட்ரோலர்ஸில் இருக்கிற என்னென்ன மாடல் இருக்குது, அந்த மாடலில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, எந்தெந்த மாதிரி வேலைகள் அதை செய்ய போகுது, அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், என்ன மாதிரி பேக்கிங்கில் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும், அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ராடக்ட் சீரீஸில் நம்ம டீகான் ஏஜியில் இருக்கிற மாஸ்டர் கண்ட்ரோலர் ஏஐஆர் ஏர் அந்த மாடலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது ஏர் பாக்ஸுங்க, இந்த ஷேப்பில் தான் வரும். என்னென்ன இருக்கிற ஐட்டத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்க மாஸ்டர் காட்டனுக்குள்ளே இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டமும் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த ஏர் மவுண்ட் பண்ணுறதுக்குறான எஸ்எஸ் பிளேட்டுங்க. இந்த எஸ்எஸ் பிளேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெல்டோ வேறு எந்த கான்செப்டோ கரோடாகிறதுக்குண்டான செட்டப் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்டிங் டைப்பில் தான் நாங்கள் கொடுத்துருப்போம். இது அந்த பிளேட்டுங்க, மவுண்டிங் பண்ணுறதுக்குண்டான பிளேட்டு. அதுக்கடுத்தது அதில் வர ஏண்டனா, அதுக்கு தனி என்க்ளோசர் வந்துடுங்க. ஏண்டனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஏண்டனா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மொபிடெக் நம்மளே டிசைன் பண்ணி நம்மளோட இதுக்கு நாம்ளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது எங்கேயும் நம்ம வாங்குகிற ஐட்டம் கிடையாதுங்க. பாருங்கள், ரெண்டு ஏண்டனா வந்துடும். இதான் ரெண்டு ஏண்டனாங்க. அதுக்கு அடுத்துட்டுக்கு நம்ம பார்க்க போகிறது பவர் பேங்க்குங்க, ஏஜியோட பவர் பேங்க்கு. உங்களுக்கு அந்த ஏஜிக்குள்ளான பேக்கப் கொடுக்குறக்கோசரம் ரெண்டு டைப் வரும். ஒன்று வந்து இன்பில்ட் பேட்டரி பேக்கப் இருக்கும், அதில் எக்ஸ்டர்னல் பவர் பேங்க் இருக்கும். இந்த பவர் பேங்க்குமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் வந்துடும். அதோட இது அன்பாக்ஸ் பண்ண போகிறேங்க. இதுதானுங்க அந்த டீகான் ஏஜியோட பவர் பேங்க்கு. இது சோலார் பேனல் கீழே மவுண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு அடுத்துட்டுக்கிறது அதுக்கு வர ஒயரிங் கிட்ஸுங்க. அது கனெக்ட் பண்ணுறக்கான ஒயரிங் கிட்ஸ் எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருவோம். இந்த ஒயரிங் கிட்ஸ் பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லேருந்து பவர் பேங்க்கு வரது, பவர் பேங்க்லேருந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஏருக்கு போகிறக்குண்டான ஒயரிங் கிட்ஸ் எல்லாமே செட்டப்போடு வந்துடுங்க. அதுதான் அந்த ஒயரிங் கிட்டுங்க. இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா கிரிம்பிங் டைப்போடு எல்லாமே செட்டப்போடு வந்துடும். இதுதான் அந்த ஒயரிங் கிட். இந்த ஒயரிங் கிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 15 அடி வர மாதிரி 5 மீட்டர் லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் டிஃபால்ட்டாகவே. அதுக்கடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர் தான் நான் பார்க்க போகிறோம். ஏர் தான் உங்களுக்கு இதுங்க. அந்த ஏர் செட்டப் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா ஒரே அது தனி மாஸ்டர் காட்டனில் வந்துடும். அந்த மாஸ்டர் காட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இந்த மாதிரி செட்டப்பில் தான் உள்ளுக்கு இருக்கும். ஏர் மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் வந்துடுங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்குண்டான எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், அதுக்குண்டான யூசர் மேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்குண்டான யூசர் மேனல்ஸ், அதுக்கப்புறம் இன்பில்ட் 15 AH பேட்டரி உள்ளுக்கு இதுலேயே இருக்கும். இந்த பேட்டரி பேங்க்குள்ளேயே இருக்கும். எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ணுற பேட்டரி பேங்க் இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கனெக்டர்ஸ் கழட்டி விட்டு இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். சோலார் பேனலை எப்படி நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரி செட்டப் இருக்குது அப்படிங்கிறது ஸ்க்ரூ அண்ட் கிளிம்பிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸில் வந்துடும். எதுவுமே நார்மல் எம்எஸ் கிடையாதுங்க, பிளாஸ்டிக் கிடையாது. எஸ்எஸில் இந்த மாதிரி அதுக்குண்டான ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுமே உங்களுக்கு போட்டு ஒரு பேக்கிங் தனி கிட்டாக கொடுத்துருவோம். நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் 40 வாட் சோலார் பேனலில் ஏருக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த சோலார் பேனல் வந்துடுங்க. அது பார்த்திங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. பக்கா சேஃபோட பேக்கிங் ஆகி வரும். ஈச் ப்ராடக்ட்டுக்கு நம்ம காட்டன் இதோட வந்துடும். இந்த டீகான் ஏஜி ஏர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலருங்க. இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 100% பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிறது தான். நம்மளோட ஃபார்மில் வந்து சோலார் பேனல் நம்ம அதாவது 40 வாட்ஸ் 12 வோல்ட் சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த போல்லையே நம்ம ஏரை வந்து மவுண்ட் பண்ணிடுவோம். அது கீழே பவர் பேங்க் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 365 டேஸ் உங்களுக்கு லைவில் தான் இருக்கும். இதுக்குன்னு தனி எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது, 100% பேட்டரியில் ஆப்ரேட் ஆகும். இதில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் இன்பில்ட் லோட் கொடுத்துருக்குற பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஜிஎஸ்எம் இருக்குது. அந்த ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அண்ட் பிசிக்கல் சிம் கார்டு ரெண்டு ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துட்றோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். 4 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் மெத்தட்னா ஜிஎஸ்எம் அதாவது கிளவுடுக்கு டேட்டா அனுப்புறக்கு ஜிஎஸ்எம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். லோக்கல் டிவைசஸ் எல்லாம் நம்ம வால் கண்ட்ரோலர் மோட்டர் கண்ட்ரோலர் சாயில் மேஜர்ஸ் இந்த மாதிரி அக்சரிஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு லோரா டெக்னாலஜி யூஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த லோராவோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் லைன் ஆஃப் சைட் இருக்குது அப்படின்னா 5 கிலோமீட்டர் ரேடியஸுங்க. லைன் ஆஃப் சைட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு
5 km அந்த பக்கம் கிடைக்கும் அப்படின்னா ரிப்பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம சிக்னலை வந்து ரிப்பீட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ப்ளூடூத் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளூடூத் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த இடத்துல என்னோட மொபைல் டவர் இல்லை, என்னோட மொபைல் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூடூத் வழியாக நம்ம ஏர் அக்சஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கு நம்ம இதுலேருந்து ஏர் வழியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஒய்ஃபை எதுக்குன்னு பார்க்குறீங்கன்னா, இன்கேஸ் அந்த மலை அடிவாரத்தில் என்னோடய தோட்டம் இருக்குது, இல்லை என்னோடய தோட்டம் வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது, அந்த இடத்துல வந்து எனக்கு ஜிஎஸ்எம் நெட்ஒர்க்ஸ் எதுவுமே கிடைக்காது, ஒய்ஃபை சிக்னல் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த 4 டெக்னாலஜி இன்பில்ட்டாக வந்துடும். இதுக்குன்னு தனித்தனி மாடல் கிடையாது, எல்லாம் ஒரே ஏர் அப்படிங்கிற மாடலுக்குள்ளேயே இன்பில்ட்டாக வந்துடும். இந்த ஒரு ஏர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எனக்கு வந்து மல்டிபிள் மோட்டர்ஸ் இருக்கிற ஃபார்ம் இருக்குது, இல்லை ஃப்யூச்சர்ஸில் இன்னும் அதிக தோட்டம் ஆட் பண்ண போகிறேன், இல்லை இப்போ எனக்கு ஒரு மோட்டர் தான் இருக்குது, நீ ஃப்யூச்சரில் இன்னும் 4 மோட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஏர் மாடல் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஏர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுது. ஒன்று வந்து பம்பிங் ஃபங்க்ஷன்ஸ். பம்பிங் அப்படின்னா நம்ம வாட்டரை வந்து ரிவரு, வெல்லு, போர்வெல்லு இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்து வாட்டரை எடுத்து நாம் இரிகேஷனுக்கு வச்சுருக்கிற வாட்டர் சோர்ஸ் வச்சுருப்பீங்க, வெல்லோ இல்லை பாம்பாண்டோ இல்லை ரிசர்வாயரோ இருக்கும், அந்த இடத்துல தண்ணி கொண்டு வந்து சேர்த்துறக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பம்பிங் மோட்டர்னு சொல்கிறாங்க. இந்த பம்பிங் மோட்டர் இது மாதிரி 10 பம்பிங் மோட்டர் வந்து ஒரு ஏர் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த 10 பம்பிங் மோட்டர் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்பிங் மோட்டர் வந்து எனக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்குது போரில், எனக்கு 1 மணி நேரம் ஓடணும், 1 மணி நேரம் ஆஃப் ஆயிடணும், இல்லை 1/2 மணி நேரம் ஓடணும், 10 நிமிஷம் ஆஃப் ஆயிடணும், அது மாதிரி சைக்கிள் டைம் செட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ரியல் டைமில் தான் ஓடணும், எனக்கு மார்னிங் டைம் தான் எனக்கு வந்து வாட்டர் எடுக்கிறதுக்கு அங்கே வந்து பர்மிஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு மார்னிங் 9:00 ஆன் ஆகி 10:00 ஆஃப் ஆகணும், இல்லை மார்னிங் 9:00 ஆன் ஆகி ஈவினிங் 6:00 ரன் ஆகணும், இது மாதிரி ரியல் டைம் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ட்ரை ரன், எனக்கு மோட்டர் ஆன் ஆயிரணும், தண்ணி மூஞ்சி ஆஃப் ஆயிரணும், மறுபடி இவ்வளோ டைம் கழிச்சு மறுபடி ஸ்டார்ட் ஆகணும், இந்த மாதிரி 10 பம்பிங் மோட்டருக்கு 10 விதமான ப்ரோக்ராம் செட் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான கேபபிள் அத்தனை இந்த சிங்கிள் ஏர்லேயே இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இரிகேஷன் மோட்டார். இரிகேஷன் மோட்டருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரை வந்து சோர்ஸ்லேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தொட்டியோ இல்லை கிணறோ இல்லை ஃபார்ம் ரிசர்வாயரோ அங்கேருந்து வாட்டரை எடுத்து ஃபில்டர் பண்ணி இரிகேஷன் கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா இரிகேஷன் பம்புன்னு சொல்கிறோம், இரிகேஷன் சோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த இரிகேஷனில் இருக்கிற பார்த்திங்கன்னா 10 விதமான பம்பை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 10 விதமானது எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு 100 ஏக்கரா தோட்டம் இருக்குது, அந்த 100 ஏக்கராவும் ஒவ்வொரு தோட்டமும் 10 ஏக்கராக நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். அந்த 10 ஏக்கரா ஸ்பிளிட் பண்ணிக்கும் போது ஒவ்வொரு 10 ஏக்கராவுக்கு ஒரு இரிகேஷன் மோட்டர் வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இரிகேஷன் மோட்டருக்குமே நம்ம இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது மாதிரி 10 விதமான இரிகேஷன் மோட்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இது நீங்கள் ஒவ்வொரு இரிகேஷன் மோட்டருக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் வால்வ்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட் இரிகேஷன் மோட்டருக்கு ஒரு 10 வால்வு, செகண்ட் இரிகேஷன் மோட்டருக்கு ஒரு 25 வால்வு, தேர்ட் இரிகேஷன் வால்வுக்கு ஒரு 8 வால்வு அப்படிங்கிற இருக்கிற இடத்துல இந்த ஒரே ஏர் வந்து அத்தனையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த 10 இரிகேஷன் பம்பும் 10 விதமான ப்ரோக்ராம் ரன் ஆகலாம். ஒன்று வந்து எனக்கு டைம் பேஸில் ஓடலாம், ஒரு இரிகேஷன் வந்து வால்யூம் பேஸில் ஓடலாம், இன்னொரு இரிகேஷன் சாயில் மாய்ச்சர் பேஸ் பண்ணி ஓடலாம், இன்னொரு இரிகேஷன் வந்து சேட்டலைட் இமேஜ் பேஸ் பண்ணி ஓடலாம், இன்னொரு வந்து ஃபெட்டிகேஷன் பேஸ் பண்ணி ஓடலாம், இன்னொன்று வந்து எனக்கு பாலிகோஸ் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து எனக்கு பாலிகோஸில் இருக்கிற பேன் பேடு அதில் இருக்க ஃபாகர் ஆன் பண்ணணும், எல்லா விதமான ஃபங்க்ஷனையும் ஒரே ஏரில் நாங்கள் லோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரே ஏரியாவில் வந்து வித்தின் த 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற ஃபார்ம் அத்தனையுமே எல்லா 10 விதமான சோர்ஸையும் பைப் லைனில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏ மோட்டரில் இருக்கிற தனி பி மோட்டருக்கு கொண்டு போகல, பி மோட்டரில் இருக்கிற தனி சி மோட்டரில் இருக்கிற வால்வே ஆன் பண்ணிக்க முடியும். எந்த வால்வ் வேணாலும் எந்த மோட்டர் வேணாலும் ஆன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம், நான் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கோட அக்சரீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வாட்டர் லெவல் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஆட்டோ பேக் வாஷ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பேக் வாஷ் வந்து பேஸ்ட் அந்த ப்ரெஷர் அண்டு டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கான பேக் வாஷ் கண்ட்ரோலர் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சாயில் மாய்ச்சர் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வால் கண்ட்ரோலர் நோட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெதர் ஸ்டேஷன் ஆட் பண்ணிக்க முடியும். சேட்டலைட் பேஸ்டு இமேஜஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்குண்டான இரிகேஷன் ஷெடியூல்ஸ் இதில் பண்ணிக்க முடியும். அத்தனையும் இந்த கேபபிள் வந்து இந்த ஏர் மாடலுக்கு இருக்குது. இந்த ஏர் மாடல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 ஏக்கர் ஃபார்ம் இருக்குது, வித்தின் த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டயால் இருக்குது அப்படின்னா, உங்கள் சென்டர் ஆஃப் த ஃபார்மில் வச்சிங்க அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் த ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஏரியாவை இது கவர் பண்ணிக்கும். அது இல்லாத இன்பில்ட் ஜிபிஎஸ் ஃபென்சிங் இருக்கிறனால ஒவ்வொரு ஏரியாவையும் ஜிபிஎஸ் ஃபென்சிங் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ஏரியா பாஞ்சிருக்கு, எவ்வளோ ஏரியா பாயில, எல்லா ரிப்போர்ட்டையும் இந்த பேர் கேண்டில் பண்ணிக்கும்.
இது பார்த்தீங்க அப்படின்னா 365 days லைவில் இருக்கும். இந்த ஏருக்கு நம்ம கொடுக்குற வாரண்டி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் வாரண்டி 3 இயர்ஸுக்கு வந்து அன்கண்டிஷனல் வாரண்டி நான் ப்ரொவைட் பண்ணுறோம். 3 இயர்ஸுக்கு வந்து லைட்னிங்னால் அஃபெக்ட் ஆனாலவோ இல்லை வேறு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆனாலவோ 3 வருஷத்துக்கு மொபிடெக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது IP65 என்க்ளோசர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா IP65 போது வெயில் மழை எதனால இது அஃபெக்ட் ஆகாது, அதுக்குறான ப்ரொவிஷன் சேஃப்டிஸ் எல்லாமே இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்குறோம். இதோ மொபிடெக் ஏரோட ஃபெசிலிட்டிஸுங்க. இதோட டீட்டெயில்ஸ் அனைத்தும் பார்த்திங்கன்னா எங்களுடைய வாடிக்கையாளர் மையத்தில் இருக்குது. அது இல்லாத எங்களுடைய விற்பனை மையம் அதாவது எங்களுடைய டீலர் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக செட்டப் பண்ணிடுறோம். எங்களோட டீலர் ஆஃபீஸை நீங்கள் ரீச் பண்ணுறீங்க, எங்களோட டீலர் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதோ டீட்டெயில்ஸ் அனைத்தும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட் சீரீஸில் ஏரை பற்றி பார்த்தோம். அடுத்த ப்ராடக்ட் சீரீஸில் அடுத்த மாடல் உங்களோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.